வணக்கம் நண்பர்களே, இன்று இந்திய நாட்டுடைய முன்னாள் பாரத பிரதமர் இளம் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய 29வது நினைவு நாள். ராஜீவ் காந்தி அவர்கள் புரஷ் காந்திக்கும் இந்திரா காந்திக்கும் மூத்த புதல்வனாக 1944 ஆகஸ்ட் 20ஆம் தேதி மும்பையில் பிறந்தார். இவருக்கு 3 வயது நடக்கும்போது இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமராக இவருடைய தாத்தா ஜவஹர்லால் நேரு அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார்கள். இவருடைய படிப்பு இமயமலை அடிவாரத்தில் உள்ள டூன் பள்ளியிலும், கல்லூரி படிப்பு கேம்பிரிட்ஜில் உள்ள டிரினிட்டி கல்லூரியிலும், லண்டனில் உள்ள இம்பீரியல் கல்லூரியிலும் இயந்திரவியல் படிப்பை படித்தார். இவர் கேம்பிரிட்ஜில் இருந்தபோது ஆங்கிலத்துறையில் படித்துக் கொண்டிருந்த இத்தாலிய பெண் சோனியா மைனாவை 1968 புதுடெல்லியிலே திருமணம் செய்து கொண்டார். அந்த நேரத்தில் இவருடைய தாயார் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 1966 இந்திய நாட்டினுடைய பிரதமராக பொறுப்படுத்தி இந்தியாவை வழிநடத்திக் கொண்டிருந்த காலகட்டம். இவருக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி என்ற 2 குழந்தைகள். இவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியலிலே ஆர்வம் இல்லாமல் விமானம் ஓட்டும் பணியிலே மிக ஆர்வத்தோடு தன்னுடைய பணியினை மேற்கொண்டிருந்தார். இவரது தம்பி அரசியலில் மிக ஆர்வத்தோடு பணியாற்றிக் கொண்டிருந்த சஞ்சய் காந்தி அவர்கள் 1980ஆம் ஆண்டு விமான விபத்தில் பலியானார். அதனால் ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னுடைய தாய்க்கு பல வழிகளிலே உதவ வேண்டும் என்பதற்காக அரசியலுக்கு வரவேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டது. 1981 உத்தரப்பிரதேசம் அமேதி தொகுதியில் நடைபெற்ற பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக வந்தார். 1982ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெற்ற ஆசிய கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் அதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை சரிவர செய்து முழு திறமையும் அதில் காட்டினார். இந்த ஒருங்கிணைப்பு திறமை வெளிப்படுத்தினார். அதே நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் கட்சியை மேம்படுத்தும் பணிகளிலும் மிக ஆர்வத்தோடு அவர் இருந்த நேரத்தில் 1984 அக்டோபர் 31ஆம் தேதி அவர் தாயார் இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய பாதுகாவலர்களாலே சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நேரத்தில் தன்னுடைய நலனை விட நாட்டு நலனே முக்கியம் என்ற ரீதியிலே நாட்டின் பிரதமராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் தன்னுடைய பணியை எடுத்துக்கொண்டார். 1984 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் சென்று 250 பொதுக்கூட்டங்களுக்கு மேல் பேசி பல கோடி மக்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றார். 1984 முதல் 1989 வரை இந்திய நாட்டினுடைய 6வது பிரதமராக, இளம் தலைவராக, இளம் பிரதமராக நாட்டை வழிநடத்தினார். எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் அவருக்கு தெரிந்திருந்தாலும் எளிமையான வாழ்வை அவருடைய கடைபிடித்து வந்தார். அவர் காலத்தில் எண்ணற்ற திட்டங்களின் மூலம் இந்திய நாடு ஒரு முன்னேற்றத்தை நோக்கி மிக வேகமாக சென்று கொண்டிருந்த நேரம். அதில் அவருடைய திட்டங்களிலே மிக அற்புதமான திட்டங்களாக இன்று வரை கொண்டாடப்படுகிற திட்டங்களில் 2, டெலிகம்யூனிகேஷன் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் அதிவேகமாக கொண்டு வந்ததில் முக்கிய பங்கு ராஜீவ்காந்திக்கு உண்டு. 2வதாக பெண்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற ரீதியிலே பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தை அவர்தான் இந்திய நாட்டுக்கு மூச்சாக கொண்டு வந்தார். அதைத் தொடர்ந்து 1989 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. மீண்டும் 1991 பாராளுமன்ற தேர்தலில் மீண்டும் காங்கிரஸ் வெற்றி பெறும் என்ற சூழலில் இந்தியா முழுவதும் தன்னுடைய பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வந்தார். அதில் ஒரு அங்கமாக சென்னைக்கு அருகில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் 1991 மே 21ஆம் தேதி நடைபெற்ற பிரச்சார கூட்டத்திலே மனித வெடி குண்டால் அவர் பலியானார். தான் பிரதமராக இருந்தபோது இலங்கை அரசுக்கும் இலங்கை தமிழர்களுக்குமாக செய்து கொண்ட ஒப்பந்தத்தை ஏற்காத விடுதலை புலிகள் அவருடைய கோர தாண்டவம்தான் நம்முடைய இளம் தலைவரை இந்த நாடு இழந்தது. அன்று போட்ட ஒப்பந்த நடைமுறைக்கு வந்திருக்குமானால்
இன்று இலங்கையிலே லட்சக்கணக்கான தமிழர்களை நாம் மூடி இறந்திருக்க மாட்டோம் என்பதுதான் உண்மை. ராஜீவ்காந்தி அவர்களுடைய இறந்த நேரத்தில் வந்த அக்கிரன் பத்திரிகையில் உள்ள ஒரு கவிதை, காந்தி என்னும் பெயருக்கும் வன்முறை சாவுக்கும் ஏன் இந்த தொடர்பு? ஐயோ, காங்கிரஸ் அஸ்வபூதிகள் மத்தியிலே கம்ப்யூட்டர் யுகத்தை நடைமுறைப்படுத்த முயன்றதாலா இந்த ரிமோட் கண்ட்ரோல் கோரசாவு? யாதும் ஊரே யாவரும் கேலி பாடிய பூமியில், கத்தியின்றி இரத்தமின்றி பாடிய கவி பூமியில், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் பூமியில், இந்திய தேசத்தின் இளைய திருமகனை உனக்கு நேர்ந்த கோர கொலை மன்னிக்க முடியாத மாபெரும் கலங்கம். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசால் மே 21 கொடுஞ்செயல் எதிர்ப்பு நாளாக நாம் கடைபிடித்து வருகின்றோம். இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உறுதிமொழியாக அகிம்சை சகிப்புத்தன்மை ஆகிய நம் நாட்டின் மரபுகளில் தளராத நம்பிக்கையுடைய இந்திய மக்களாகிய நாம் எவ்வகையான கொடுஞ்செயலையும் வன்முறைகளையும் முழு ஆர்வத்தோடு எதிர்ப்போம் என உறுதி கூறுகிறோம். எல்லா மக்களிடத்தும் அமைதி, சமுதாய ஒற்றுமை, நல்லுணர்வு ஆகியவற்றை போற்றி வளர்க்கவும் மக்களுடைய உயிர்களுக்கும் மற்றும் நற்பண்புகளுக்கும் ஊறு விளைவிக்கும் பிரிவினை சக்திகளை எதிர்த்து போராடவும் நாம் உறுதியேற்கின்றோம். 1 இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பொதுத் தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் வேகமாக நடந்து கொண்டிருந்தன. மே 21 அன்று தேர்தல் பிரச்சாரத்திற்காக தமிழகம் வந்தார் அப்போதைய காங்கிரஸ் தலைவரும் இந்தியாவின் முன்னாள் பிரதமருமான ராஜீவ்காந்தி. விசாகப்பட்டினத்தில் தனது பிரச்சாரத்தை முடித்த ராஜீவ்காந்தி விமானம் மூலம் சென்னை வந்தார். அங்கிருந்து பிரச்சாரத்திற்காக ஸ்ரீபெரும்புதூர் சென்றார் ராஜீவ்காந்தி. அவர் ஸ்ரீபெரும்புதூர் சென்ற போது மணி 10 கடந்திருந்தது. ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட மரகதம் சந்திரசேகருக்காக பிரச்சாரம் செய்து பொதுக்கூட்டத்தில் பேசுவதாக திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீபெரும்புதூர் கோவில் மைதானத்தில் பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ராஜீவ்காந்தியோடு தமிழக காங்கிரசின் முக்கிய தலைவர்களான GK மூப்பனார், ஜெயந்தி நடராஜன் உள்ளிட்டோர் சென்றிருந்தனர். தனது காரிலிருந்து இறங்கிய ராஜீவ்காந்தி பிரச்சார மேடையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சென்னையிலிருந்து ராஜீவ்காந்தியோடு வந்த GK மூப்பனார் கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் ராஜீவ்காந்தியை கடந்து மேடையை நோக்கி சென்று விட்டார். வழியில் ஏராளமான தொண்டர்கள் ராஜீவ்காந்தியை வரவேற்றனர். பாதையின் இருபுறங்களிலும் நின்று கொண்டு மலர் தூவி ராஜீவை வரவேற்றனர் தொண்டர்கள். சில தொண்டர்கள் ராஜீவ்காந்திக்கு மாலை அணிவித்தனர். கூட்டத்தில் கண்ணாடி அணிந்த ஒரு பெண் கையில் மாலையோடு நின்றிருந்தார். ராஜீவுக்கு மாலை அணிவிக்க அவர் தயாரான போது ராஜீவின் பாதுகாப்பிற்காக நின்றிருந்த இளம்பெண் அதிகாரி ஒருவர் அந்த பெண்ணை தடுக்க முனைகிறார். ஆனால் மக்கள் யாரையும் தடுக்காதீர்கள் என்று அவருக்கு அறிவுறுத்துகின்றார் ராஜீவ்காந்தி. ராஜீவை நெருங்கிய அந்த பெண் தன் கையிலிருந்த மாலையை அவருக்கு அணிவித்துவிட்டு ராஜீவின் காலில் விழுகிறார். நொடி பொழுதில் அந்த அசம்பாவிதம் நடந்தேறிவிட்டது. சக்தி வாய்ந்த குண்டு ஒன்று அந்த இடத்தில் வெடித்தது. ராஜீவுக்கு மாலை அணிவித்த அந்த பெண் ஒரு மனித வெடிகுண்டு. RDX வெடிகுண்டு அந்த நாசகார வேலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. மேடையில் இருந்த GK மூப்பனாரும் காரில் இருந்த ஜெயந்தி நடராஜனும் பதறிப்போய் அந்த இடத்திற்கு ஓடி வந்தனர். ஆனால் ராஜீவ்காந்தியோடு இணைந்து இன்னும் சிலர் அந்த குண்டால் சிதறிப்போயிருந்தனர். ராஜீவ்காந்தி படுகொலை சம்பவத்தில் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை குறித்து இப்போதும் ஒரு குழப்பம் உண்டு. அந்த குண்டுவெடிப்பில் பலியானவர்கள் மொத்தம் 18 பேர். கொடையாளிகளின் முக்கிய குறியான ராஜீவ்காந்தியோடு இணைந்து மரணமடைந்த ஒரே அரசியல்வாதி லீக் முனுசாமி, தமிழ்நாடு காங்கிரசின் SC ST பிரிவின் பொதுச் செயலாளராக இருந்தவர். ராஜீவின் தனி பாதுகாப்பு அதிகாரி BK குப்தா, SP முகமது இக்பால், இன்ஸ்பெக்டர் ராஜகுரு, எட்வர்ட் ஜோசப், சப் இன்ஸ்பெக்டர் எத்திராஜுலு, கான்ஸ்டபிள்கள் முருகன் தர்மன், பெண் கான்ஸ்டபிள் சந்திரா, கமாண்டோ வீரர் ரவிச்சந்திரன் ஆகியோர் பலியாகினர். இவர்களை தவிர லதா கண்ணன், கோகிலவாணி, சந்தானி பேகம், சரோஜா தேவி, டேனியல் பீட்டர் ஆகிய 5 காங்கிரஸ் தொண்டர்களும்
சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இந்த காங்கிரஸ் தொண்டர்கள் ஐந்து பேரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் மரகதம் சந்திரசேகருக்காக தேர்தல் பணியாற்ற வந்தவர்கள். மரணமடைந்த இன்னும் இரண்டு பேர் மனித வெடிகுண்டுகளாக செயல்பட்ட தனு என்கிற தேன்மொழி ராஜரத்தினம், மற்றொருவர் அவரோடு வந்த போட்டோகிராபர் ஹரிபாபு. ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி இரவோடு இரவாக தமிழகம் முழுவதும் பரவி